மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு காட்சி பொருளாக நிற்கும் அரசு கலைக்கல்லூரியை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட கோரிக்கை. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்படும் என கடந்த 2011 தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் கல்லூரி நடத்த போதிய இடவசதி இல்லாததால் திருமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கட்டடத்தின் ஒரு பகுதியில் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக செயல்பட்டு வரும் இந்த கல்லூரியில் BA தமிழ், ஆங்கிலம், கணிதம், BCOM ஆகிய பாடப்பிரிவுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. போதிய இடவசதியின்றி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக எழுந்த புகாரை அடுத்து கல்லூரிக்கென்று புதிய கட்டடம் கட்ட கடந்த 2014 7,25,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருமங்கலம் அடுத்த கப்பலூரில் பணிகள் தொடங்கப்பட்டன. 2 ஆண்டுகளாக நடைபெற்ற கட்டடப் பணிகள் நிறைவடைந்து ஓராண்டாகியும் கல்லூரியை திறக்க அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிறார் சிவகுமார். இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து 2000 பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க, வந்து ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் வந்துட்டு போதிய இடவசதி இல்லாதனால ஸ்டூடெண்ட் ரொம்ப சிரமப்படுறாங்க. வந்துட்டு போதிய அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி, போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால புது கட்டடத்தை ரொம்ப வேகமாக திறக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுக்கணும். அண்மையில் மதுரை வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு கல்லூரியை திறந்து வைத்துவிட்டு திருமங்கலம் கல்லூரியை மட்டும் திறக்காதது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொதுமக்களுடைய வரிப்பணம்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த காலேஜை கூடி சேர்ந்து இந்த முதலமைச்சர் 3 முதலமைச்சர் மாட்டாங்க. இந்த வரைக்கும் எந்த முதலமைச்சர் இந்த காலேஜை பார்க்கல. இந்த பக்கம் கூட போன வாரம் முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்திருக்காரு, சாத்தூர் போயிட்டு வந்திருக்காரு. இந்த பழைய ஸ்கூலை நினச்சி பார்க்கவே இல்லை, இதே ரோட்டில் போயிருக்காரு. இதை மக்கள் வரிப்பணம் வேஸ்ட் ஆகாமல் கூடிய சீக்கிரம் இந்த 2000 மாணவர்களை கொஞ்சம் பிரித்து இங்கே அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்ல வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கி பொதுமக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் அதை வந்து செயல்பாட்டு கொண்டு வரல. இன்றைக்கி அது மேலே மாணவர்கள் வந்து இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே பஸ் ஏறி போக வேண்டிய இருக்குது, ப்ளஸ் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி இந்த கல்லூரியை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும். அதுபோக அந்த 4-way track எழுத்து வந்து கல்லூரி அமைஞ்சிருக்க வாசி இந்த கிராசிங்கும் பண்ணி தர வேண்டியதுன்னு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத வகையில் அரசு கலைக்கல்லூரியை விரைந்து திறக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களது எதிர்பார்ப்பு. அரசு இனிமேலாவது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கல்லூரியை திறக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களும் மாணவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சிவகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருமங்கலம்.